நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்காக உலகளவில் ட்ரெண்ட் ஆக்குனா நம்ம மக்கள் வேரிஸ் முகிலன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணால் ட்ரெண்ட் ஆக்க ரெடியாக இருக்கீங்களா? அதை பற்றின ஒரு கலந்துரையாடலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸ்டெர்லைட் நிர்வாகத்தோடு சேர்ந்து எப்படி நடத்தினார்கள் என்ற உண்மையைத்தான் இந்த பத்திரிகை சந்திப்பில் நாங்கள் தெரிவிக்கின்றோம். சொல்லி வைத்தார் போல் அணியணியாக கிழக்கு பகுதியில் உள்ள மக்களை தாக்குவதற்காக ஓடத் தொடங்குகின்றன. சமீபமாக சில தினங்களுக்கு முன்னாடி ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் உலக அளவில் ட்ரெண்ட் ஆச்சுங்க. இது சம்மந்தமாக நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனல்லையும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிப்பட்டிருந்தோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரியும் அதை தொடர்ந்து அது எப்படி ட்ரெண்ட் ஆச்சு, அதில் யாரெல்லாம் எப்படிலாம் மீம்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றியும் பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் 10,000 அதிகமான பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, அதில் நிறைய பேர் ஒரு கமெண்ட்ஸ் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, ஏன்பா இவ்வளோ பெரிய நியூஸ் சேனல் நடத்துகிறீங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, முகிலன் எங்கே, அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நியாயமான கேள்வி, நறுக்குன்னு கேட்ட கேள்விங்க. பா, நம்ம வந்து கண்டிப்பாக இதை பற்றி பேசியாகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, வேரிஸ் முகிலன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்ச் 4, ஏன்னா முகிலன் அவர்கள் காணாமல் போனது பிப்ரவரி 15, அதாவது துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடத்தப்பட்டது இல்லையா, அது சம்மந்தமான ஆதாரங்களையெல்லாம் திரட்டி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 45 ஓடக்கூடிய ஒரு வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட்டிங் அந்த ப்ரெஸ் கிளப்பில் போய் கொடுத்துட்டு திரும்ப மதுரைக்கு போகிறதுக்காக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போனவரை தான் காணோம் அப்படின்ற ஒரு தகவல் தான் நமக்கு கிடச்சிருந்தது. அது ரொம்ப டீட்டெயிலாக அவர் எங்கெல்லாம் வந்திருக்காரு, இன்னும் யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காரு அப்படின்ற முழு விவரத்தோடையும், அவர் சம்மந்தமாக யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் கூட போனவர் யார், அவரோட மொபைல் ஃபோன் எது வரைக்கும் ஆக்டிவில் இருந்திருக்கு, போலீஸார் தரப்புலேருந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழு விவரத்தையும் ரிசர்ச் பண்ணி மார்ச் 4 நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ பார்த்தவங்களோட எண்ணிக்கை வெறும் 3,100 மட்டும்தாங்க. இப்போ த ப்ரே ஃபார் நேசமணி அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்கக்கிட்ட என்னுடைய கேள்வி, ப்ரே ஃபார் நேசமணியை பற்றி சொன்னோடனே இவ்வளோ கோவப்பட்டு கமெண்ட் பண்ணுற நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்களா? ஓகேங்க, நம்மளுக்குள்ள சண்டையெல்லாம் வேண்டாம். இப்போ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ தான், அதில் எதுவும் விடுபட்டு இருந்தால் அதை நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றியும் நாங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த வீடியோவில் முகிலன் அவர்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும் அதை தாண்டி 2 எக்ஸ்ட்ரா நமக்கு கிடச்சிருக்கு. அதில் ஒன்று என்னென்னா, அவருக்கு எதிரான ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 37 பெண்மணி வந்து என்னை முகிலன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார், ரேப் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் எங்கெல்லாம் வந்து போராட்டத்துக்கு போவாரோ அந்த இடத்துலலாம் என்னையும் கூட்டி போயிருக்காரு, அங்கே நான் அவர் கூட சந்தோஷமாக இருந்திருக்கேன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது பொய்யாக சித்தரிக்கப்பட்ட விஷயம் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை இது என்னப்பா இவர் நல்லவர் நினச்சா இந்த மாதிரியும் கம்ப்ளைண்ட் இவர் மேலேயும் கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து இல்லை இது ஏதோ இந்த வழக்கை திசை திருப்புறதுக்காக இப்படிப்பட்ட வேலைகள் பண்றாங்க யாரோ அப்படின்ற மாதிரி தங்களோட கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவதான விஷயம், முகிலன் அவர்களை காணோம் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டுச்சு, அவங்க எந்த அளவுக்கு விசாரணை தொடர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் யாருக்கு எதிராக போராடினாரோ மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடந்திருக்கு, போலீஸ்காரவங்க மேலேயும் ஒரு சிலர் மேலே தவறு இருக்குன்னு தான் அவருடைய வீடியோவே வந்து டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணார். ஆனால் சிபிசிஐடி விசாரித்தது எல்லாமே முகிலன் அவர்களுடைய குடும்பத்துக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் மட்டும்தாங்க. போலீஸ் தரப்பில் யாரையுமே விசாரித்ததாக எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இப்போ எப்படி வந்து இதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கு. இதை தாண்டி சிபிசிஐடியிலேருந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, முகிலன் அவர்களை காணவில்லை, இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் இந்த நம்பருக்கு அழைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க ஒரு சில இடங்களில். இதை தாண்டி முகிலன் அவர்கள் எங்கே இருக்காரு, உயிரோடு தான் இருக்காரா அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. முகிலன் அவர்களை காணனுடனே ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனுவுக்கும் இதுவரைக்கும் போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதை தாண்டி முகிலன் அவர்கள் தொடர்பாக உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்டில் பதிவு பண்ண விருப்பம் இல்லாதவங்க info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு எங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். அந்த தகவலையும் அடிப்படையாக வச்சு நாங்கள் வீடியோவில் மக்கள் எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ரே ஃபார் நேசமணி சம்மந்தமாக நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண ஒரு சில உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த கமெண்ட், அவங்க கேட்ட கேள்விக்காக தான் அவர் தொடர்பாக மீண்டும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட் வந்து எங்களால் கொடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் முகிலன் அவர்களை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கோம், அதை தயவு செஞ்சு பாருங்கள். வேரிஸ் முகிலன் அப்படின்ற ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி அதையும் ட்ரெண்டாக்குங்க.
அப்போ தான் அவர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட், அவர் எங்கே தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயமாவது, இல்லை அவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற ஒரு தகவலாவது நமக்கு கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக முகிலன் அவர்கள் தொடர்பாக ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அது தமிழக அளவுலையோ இந்திய அளவுலையோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா முடிஞ்சால் உலக அளவு கூட ட்ரெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இருக்கும், காமெடி சீன்லேருந்து உருவான ஒரு ஹேஷ்டேக்குங்க, அது உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி உலக மக்களோட கவனத்தையே ஈர்க்கும் போது, இந்திய அளவில் முகிலன் அவர்களுடைய ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி இந்திய மக்களோட கவனத்தை ஈர்த்தாலே போதும், அவர் சம்பந்தமான தகவல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அங்கே கோரிக்கையாக வைத்துக்கொண்டு வேரிஸ் முகிலன் அப்படின்ற ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணுங்கள். மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களும் முகிலன் அவர்கள் தொடர்பாக பல மீம்ஸ்களை கிரியேட் பண்ணணும், இது நம்மளுடைய வேண்டுகோள் தான். ஏன்னா ஒரு விஷயத்தை மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக மறந்துடுறாங்க, அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி முகிலன் அவர்கள் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதியே காணாமல் போயிட்டாங்க, ஆனால் அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்களை வந்து மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை தாண்டி அடுத்த விஷயங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் அவர் சம்பந்தமான நினைவுகளை உண்டாக்குனா தான் அவர் சம்பந்தமாக மீண்டும் பேச ஆரம்பிப்பாங்க, அவர் சம்பந்தமான தகவல் நமக்கு கிடைக்கின்றதை சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.